ஸ்மைலி ரமேஷ் நேயர்ல மறுபடியும் சந்திக்கல மிக மகிழ்ச்சி. நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன கதையில் நிஜமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி தான், அதை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய தன்னம்பிக்கை வந்தது. அப்படி என்ன தன்னம்பிக்கை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் ஒருத்தட்ட உதவி கேட்டு போனார். அந்த உதவி கேட்ட நண்பரை வந்து, தலைவரே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, எனக்கு ஏதாவது உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு கேட்டார். அவருக்கு ஒரு சொன்ன விளக்கம் மிக ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நாட்டில் இன்றைக்கி நடக்கக்கூடியதாக இருந்தது. அது என்னன்னு கேட்குறீங்கன்னா, வந்த நண்பரை பார்த்து, உதவி கேட்டு வந்த நண்பரை பார்த்து அவருக்கு சொல்கிறாரு, நீ கேட்பது உதவி மட்டுமல்ல, உனக்கு தேவையான ஒன்று. எப்படின்னு பார்க்குறீங்களா, உலகமே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீங்களும் அதே சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களை பார்க்கும்போது என் மனசு மிக வலிக்குது, வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் உங்கள் கண்களை பார்த்தேன், உன் கண்கள் பிரகாசமாக தெரிகிறது, என்ன உன் எதிர்காலமே தெரிகிறது. வருங்காலம் உன்னுடைய திடகாத்திரத்தில், அதாவது உன்னுடைய உழைப்பில் தெரிகிறது. இவ்வளவு உழைப்பும் தன்னம்பிக்கையும் நிறைந்த உன்னை பார்க்கும்போது நான் பெருமை அடைகிறேன். உலகம் எவ்வளவு இக்கட்டான மாட்டிக்கொண்டுள்ளது, இந்தியா மக்கள் எப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையிலும் இப்படி ஒரு எபிடமிக் பீரியடிலையும் தன்னம்பிக்கை தளராத உன் மனதை பார்க்கும்போது நான் பூரிப்படைகிறேன். அது மட்டுமா, இந்த எல்லோரும் அவதிப்படும் இந்த காலத்திலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், பிற்காலத்தில் நாம் சாதிப்போம் என்று அதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் ஏன் அவ்வளவு பெருமை கொள்கிறேன் என்றால், எல்லோருக்கும் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கிறது, எல்லோரும் பட்டினியால் வாடுகிறார்கள், எல்லோரும் இந்த சூழ்நிலையில் உயிர் பிழைக்க துடிக்கிறார்கள். உயிர் பிழைத்தால் போதும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். அங்கு அமெரிக்காவை பார்க்கிறேன், இங்கு இத்தாலியை பார்க்கிறேன், அங்கு கொத்து கொத்தாக முடியும் மக்களை பார்க்கிறேன். இவ்வளவு இன்னல்களிலும் நீ சுத்தமும் சுகாதாரமாக தன்னம்பிக்கையோடு வாழ்வதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். அப்படி நீ பெருமைப்படுவதை பார்த்து நான் என்ன செய்ய வேண்டும், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இந்த இக்கட்டான காலங்களில் நீ வாழ்கிறாயே, அந்த தன்னம்பிக்கை நாட்டை உயர்த்தும், இந்த வருங்கால தேசத்தை காப்பாற்றும் இளைஞனாக நீ இருக்கிறாய் என்பதை எண்ணும்போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம். ஏனென்றால் இந்த சூழ்நிலையிலும் நீ இன்னும் தளராமல் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும் என்றால், கைத்தட்ட வேண்டும். ஏனால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வர்களை பார்க்கும்போது மனது குளிர்ந்து நீ கைத்தட்ட வேண்டும். அது மட்டுமில்லை, வீட்டிலே விளக்கேற்ற வேண்டும். இது நாடெல்லாம் பிரகாசமாக இருக்கிறதுக்காக தான் விளக்கேற்ற சொல்கிறேன், அதையும் நீ ஏற்ற வேண்டும். அது மட்டுமா, உன் ஆரோக்கியத்திற்காக நீ யோகா செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் இந்தியா வல்லரசாகும், நல்லரசாகும். அது மட்டும் இல்லை, இந்தியா வளர்வதை உன் கண்களில் பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. கண்டிப்பாக நாம் வளர்வோம், ஒன்று கூடுவோம், தேசம் முழுவதும் உன்னுடைய நம்பிக்கை தன்னம்பிக்கை விதையாக மாறும் என்பது எனக்கு ஐயமே இல்லை. என்ன செய்வது, இந்த சூழ்நிலையில் இதை தவிர நான் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த நண்பர் வந்து வந்தவர்கிட்ட சொன்னாருங்க. அவரும் பார்த்தாரு, என்னடா உதவி கிடைக்கணும்னு சம ஒரு கோரிக்கை வைக்க வந்தோம், அவர் நம்ம தன்னம்பிக்கையே பயங்கரமாக புகழ்ந்து பேசிட்டாரு, நாடு நல்லா இருக்குங்கிறாரு. அப்போது நம்ம தன்னம்பிக்கையோடு இருந்தால் நாடு வளர்ந்துடும் போல இருக்கே, நம்மளும் அப்படி இருப்போம்னு அவரும் கிளம்பி போயிட்டாருங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இன்றைக்கி யாருமே யாருக்கும் உதவாத சூழ்நிலையில் இருக்காங்க. அதையும் மீறி ரியலாக நிஜமாக உதவிப்படுற பல மனங்கள் இருக்குது. நிறைய பேர் வந்து அங்கங்கே சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணதுனால தான் அந்த ஒரு பொண்ணு வந்து 5 லட்சம் ரூபாய் இந்த இக்கட்டான சூழ்நிலை ஹெல்ப் பண்ணுச்சு. அதை கேள்விப்பட்டு அவங்களுக்கு வந்து ஐநா சபையில் ஒரு அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு மதுரை பொண்ணுக்கு உயர்ந்திருக்கு. அந்த மாதிரி உண்மையிலே உங்களால் முடிஞ்சதை நீங்கள் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த நண்பர் சொன்ன மாதிரி கேட்டுட்டு வீண் வார்த்தையில் வட சுடாதீங்க என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அள்ளி தெளிங்க. அப்படியே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Like, share and subscribe to Smiley Ramesh.